ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு ஜில் ஜோன். நான் உங்கள் ஜில். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் சண்டே சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் எப்படி முடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்ச் எப்படின்னா, ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் நீங்கள் முடிச்சிங்கனாவே போதும், உங்களுக்கு ஒவ்வொரு கிஃப்ட் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ப்ரோவோ கேமோட் தருவாங்க, அப்புறம் ஒரு பெட்டு நைட் பேந்தர் தராங்க, அப்புறம் நைட் பேந்தருக்கான ஒரு எமோட் ஒன்று தர போகிறாங்க, அப்புறம் ஸ்கல்லான்ட்ரோட ஒரு இமேஜ் போட்ட மாதிரி ஒரு பேராசூட் ஒன்று தருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நைட் பேந்தருக்கு ஒரு ஸ்கின்னு தராங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சர்ஃப் போர்ட், அதாவது ஸ்கேட் போர்டை தராங்க. இது எல்லாத்தையும் எப்படி எடுக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இது முடிஞ்சிட்டோம், லாஸ்ட்டாக வந்து அப்டேட்ஸ் சிலதெல்லாம் கிடச்சிருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த பிளாக் சண்டே சேலஞ்சு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த், அதாவது டிசம்பர் மந்தோட 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோவோ கேமெண்ட் எடுக்கிறது தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் 11 மணிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ளே நீங்கள் வந்து 5 ரேங்க்டு மேட்ச் விளாட வேண்டியதாக வரும். அப்படி 5 ரேங்க்டு மேட்ச் நீங்கள் விளாட்டிங்கன்னாவே போதும், இந்த எமௌண்ட்டை நீங்கள் எடுத்துடலாம். இந்த எமௌண்ட் எங்கிட்டையும் இல்லை, அதனால் நானும் இதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவேன். சரி, நெக்ஸ்ட் இந்த நைட் பேந்தர் எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம். இந்த நைட் பேந்தர் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே கிளாசிக் மேட்சில் நீங்கள் வந்து 10 கில் எடுக்கணும். அதுவும் சாதாரண கிளாசிக் மேட்சில், கிளாசிக் ஸ்குவாட் மேட்சில் தான் நீங்கள் எடுக்க வேண்டியது வரும். நைட் பேந்தர் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதனால் நான் விளாட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கேமே இப்போலாம் அவ்வளோ விளாட்றதில்லை. சரி, பார்க்கலாம். இதை ஏற்கனவே இருக்கிறதுனால இது நான் அவ்வளோ விளையாட மாட்டேன். உங்கள்கிட்ட இல்லைனா மறக்காமல் விளையாடி 10 கில் எடுங்க கிளாசிக் ஸ்குவாட் மேட்சில். அப்படி எடுத்திங்கனாவே போதும், உங்களுக்கு இந்த பெட்டை கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நைட் பேந்தரோலாம் நிறைய பேர்கிட்ட இருக்கும். இவங்க புது பெட்டை விட்டுருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நைட் பேந்தரோட எமௌண்ட் எப்படி எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். நைட் பேந்தரோட எமௌண்ட் எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே 10 வகையான வெப்பன்ஸை எக்யூப் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேமுக்குள்ளே போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய்ட்டு ஒரு ஸ்கார் M1014 எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து 2 வகையான கன் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மேட்ச்சில் போயிட்டு AKவும் அப்புறம் MP40 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 4 எடுத்துட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் க்ரோஸா, AWM, அப்புறம் இன்னும் சில கன்ஸ், அப்புறம் மற்ற வெப்பன்ஸ்லாம் எடுத்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு வந்து இது இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். 10 வகையான கன்ஸ் எடுத்தாவே போதும். கன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வெப்பன்ஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது வெப்பன்ஸ் தான் போட்டிருக்காங்க, கன்னுன்னு போடல. நீங்கள் கட்டானா, பேட்டு, அந்த மாதிரி மிலி வெப்பன்ஸ் எடுத்த கூட வரும்னு நினைக்கிறேன், கிரனேட் எடுத்த கூட வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா அதெல்லாம் கூட வெப்பன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு டாஸ்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா, நைட் 7 மணிலேருந்து நைட் 9 மணி வரையும் இருக்குது. ஸ்கல்லண்டர் காஸ்ட்யூம் மாதிரி ஸ்கல்லண்டர் பேராசூட்லேயும் வந்து ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது ஓசியல் கொடுக்குறாங்க, அதையும் ஓசியல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் நினச்சேன். பட் என்ன பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி தான், எப்படியும் ஒரு 2000-3000 டைமண்டெல்லாம் பிடிங்கிட்டு கூட தராங்களா இல்லையான்னு சொன்னேன். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 டைமண்ட்லேயே வந்து அந்த ட்ரெஸ் வந்து கிடச்சிருக்கு. இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 டைமண்ட் செலவு பண்ணி அந்த ட்ரெஸ் கிடைக்கல. இதுக்கு நம்ம யாரை போய் குத்தம் சொல்கிறது? சரி, இந்த பேராசூட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிளேயர்ஸுக்கு வந்து 2000 டேமேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் இந்த பேராசூட் வந்து நீங்கள் ரீடீம் பண்ணிக்கலாம். முன்னே நான் அந்த டாஸ்க்கோட டைமிங் வந்து தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட் 7 மணிக்குள்ளே நீங்கள் விளாட வேண்டியதாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரையும் விளாடணும். அப்படி நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரையும் விளாடும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட் பேந்தரோட ஒரு ஸ்கின் ஒன்று தராங்க. இந்த நைட் பேந்தர் எடுத்துக்கு நாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதே ஒன்றுமே பண்ண தேவையில்லையா? அப்போ நான் புடங்கத்துக்கு வீடியோ போட்டுனுக்கிறேன் நன்னாரி பயிலே அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கு நினைப்பீங்க. அதனால் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன் நானே. இந்த பெட் ஸ்கின் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட்டு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஒரு 3 மேட்ச்சில் வந்து டாப் 5 வர வேண்டியதாக வரும். நீங்கள் சோலோ மேட்ச்னா விளாடுங்க, இல்லாட்டி ஸ்குவாட் மேட்ச்னா விளாடுங்க, ஆனால் நீங்கள் டாப் 5 வரணும். இவங்க என்ன மேட்ச்னு போடல, அதனால தான் நான் சோலோவாக ஸ்குவாடாக எது வேணால் போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஆஹா, நைட் பேந்தர் செட்டவே மொத்தமாக ஊசியில் தராங்களே இந்த ஈவெண்ட்டில், பரவாயில்லையே. ஓகே, நம்ம இப்போ லாஸ்ட் டாஸ்க்கு வந்துட்டோம். இந்த லாஸ்ட் டாஸ்க்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே நீங்கள் வந்து நைட் அண்ட் மோடுன்னு ஒரு மோடு வரும். அந்த மோடில் வந்து நீங்கள் 10 கில் பண்ணிட்டீங்கன்னா, போர்ட் ஆஃப் சிக்னஸ்னு ஒரு ஸ்கேட் போர்டு இருக்குது, அந்த ஸ்கேட் போர்டை வந்து நீங்கள் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டேஷன் ஒன் போர்டு வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சிங் ஃபார் மை நியூ பேஷண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிரிப்பு தான் வருது, என்னோடய புது பேஷண்ட்டை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் போட்டு வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் பிளாக் சண்டே சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா, காலையில் 11 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா
டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்லாம் முடிக்கும் போது நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ்லாம் தராங்க. இந்த ஈவெண்டில் இருக்க டாஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே கேம் விளாட்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா உங்களோட ஹெல்த்துக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க, சாப்பிடாமல் கேமை விளையாடிட்டு இருக்காதிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் மெஜிஷியன் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஈவெண்டில் வந்து விட்டுருக்காங்க. இந்த ட்ரெஸ் இல்லாதவங்களாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பேட்ச் இருக்கும், இந்த பேட்சை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் ரீடிங் பண்ணிக்கலாம். அந்த பேட்ச் எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து ரெண்டு மேட்சஸ் விளாட வேண்டியதாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்ச்சில் ஒரு கில் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5000 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணணும். அப்புறம் டெய்லி லாகின் பண்ணுறதுக்காக ஒன்று ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 5 பேட்ச் தருவாங்க. அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி ரீடிங் பண்ணிக்கலாம். அந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் 3ஆம் தேதி வரையும் இருக்குது. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் வந்து 50% ஆஃபரில் இருக்குது. யாரெல்லாம் ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ போய் ஸ்பின் பண்ணி வாங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி மட்டும்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 டைமண்டுக்கு ஒரு ஸ்பின்னு, அப்புறம் 90 டைமண்டுக்கு 5 ஸ்பின் பண்ணிக்கலாம். ஆனால் இன்குபேட்டரில் பார்த்தீங்கன்னா 30 ஸ்பின் பண்ணியும் எனக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கூட தரல. அதனால் இனிமேல் இன்குபேட்டர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்னு ஒன்று வரும்போது ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து விடுவாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி ஃபீமேலுக்கு பதிலாக மேலே விட போகிறாங்க. இந்த மேல் காஸ்டியூம், சாரி, இந்த மேல் கேரக்டர் தான் பார்க்கவே சும்மா மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்னு ஆசை தான், ஆனால் மாசாக தான் இருக்குது. ஓகே, இந்த கேரக்டரோட ஸ்கில் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. அப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா தனியாக வீடியோவில் சொல்கிறேன். இந்த கேரக்டர் போட்டிருக்க கிளாஸு, ஹேர் ஸ்டைலு எல்லாத்தையும் பார்த்தா எப்படியும் இதையும் ஒரு 1500 டைமண்டுக்கு விடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கேரக்டரும் இப்படி தான் நிறைய பில்டப் பண்ணி கடிச்சு 1500 டைமண்டுக்கு விட்டானுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 600 டைமண்டுக்கு விட்டாங்க, நிறைய பேர் வாங்கிட்டுங்க. நீங்களும் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று இந்த கேரக்டரோட ஹேர் ஸ்டைலே சும்மா பயங்கரமாக இருக்குது, அதனாலேயே வாங்கினாலையும் வாங்கலாம். ஆனால் அந்த ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இதோட ஸ்கில்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் அட்வான்ஸ் சர்வரில் வந்து தெரிய வரும். இதோட ஸ்கில் மட்டும் இல்லாமல் புதுசாக மேப்பெல்லாம் வேறு வரப்போது இல்லையா, அதெல்லாம் வந்து மொத்தமாக அட்வான்ஸ் சர்வரை பற்றி ஒரு வீடியோ தனியாக ஒன்று போடுறேன். ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மேப் வரப்போகுதுன்ட்டு நிறைய பேர் வாயை பிறந்துட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டிஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு சின்ன சவர் மேப் ஒன்று வரப்போதான், அதாவது ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாசிக் ஸ்குவாட் மேட்ச்சு, அப்புறம் வந்து ரஷ் ஓவர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மேட்ச்லாம் விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா இதை வந்து வேறு ஏதாவது போடலாம், சொல்ல முடியாது. இதே வந்து லாபியை கூட போடலாம். இந்த மேப் பார்த்தீங்கன்னா சைஸில் சின்னதாக இருந்தாலையும் ரொம்பவே பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், பயங்கரமாக இருக்கா மொக்கையாக இருக்கான்னு நம்ம எதுவுமே வந்த பின்னாடி தான் சொல்ல முடியும். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டா சொல்கிறவங்க தான் குற்றவாளி ஆகிடுறான். என்ன பண்ணுறது, இந்த சின்ன மேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி பொருந்தும்னு நினைக்கிறேன். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, இது வந்து பக்காவாக இதுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். எதுவுமே முன்னாடியே சொல்லிருக்கூடாது, ரொம்ப பில்டப் பண்ணி சொல்லிவிட்டு அப்புறம் வந்து டுபாக்குரா அந்த மேப்பை விட்டானுங்கன்னா நீங்கள் எல்லாம் எனக்கு ஆரித்து போவீங்க, எனக்கு தெரியும். நம்ம ஆளுங்களை பற்றி எனக்கு தெரியாதா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து புதுசாக வரப்போகிற மேப்பை பற்றி பார்ப்போம். இந்த மேப் பார்த்தீங்கன்னா டெசர்ட் மேப்பாம். நான் என்ன நினச்சேன்னா வின்டர் சீசனில் வரதுனால எப்படியும் வின்டர் மேப் தான் வரப்போகுது, ஸ்னோவெலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க, வின்டர் சீசனில் வந்து இவங்க வந்து டெசர்ட் மேப்பை விட்டுருக்காங்க. அது என்ன லாஜிக்னு புரியல, சரி பார்ப்போம். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து மிலிட்ரி பேஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது மிலிட்ரியோட பில்டிங்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பில்டிங்ஸ் எல்லாம் ஹைட் ஹைட்டாக இருக்குமோ, அப்புறம் வந்து இதில் வந்து நிறைய ஓப்பன் பிளேஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க, அதாவது கவர் எடுக்க முடியாது நம்மளால். இப்போ நடுவில் ஓடிட்டு இருக்கும்போது டமானியம் ஆச்சுன்னா அதை மரத்தை தேடிட்டு ஓடுவோம், ஆனால் இப்போ வந்து அதுமாதிரிலாம் இல்லை, குளோபல் இருந்தால் மட்டும்தான் பிழைக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஃபயரில் இல்லை, அந்த அளவுக்கு புதுசாக டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா டெசர்ட் மேப் பண்ணுறதுனால டெசர்ட்டில் வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வீட்டையும். பார்க்கவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடம் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப்பல் இருக்குமா, இந்த கப்பலன் வந்து நிறைய ஃபைட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஏன்னா இங்கே வந்து லூட்டெல்லாம் அதிகமாக கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்மரினும் ஒன்று இருக்கும், அதோட இமேஜஸ் தான் இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த சப்மரின், அதாவது நீர்மூழ்கி கப்பல். இந்த இடத்துலையும் லூட் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஏன்னா இது வந்து தகவல் தான், யாரும் கன்ஃபார்மாக சொல்லலை. இந்த மேப் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்று எதிர்பார்த்தேன், இந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் கதவெல்லாம் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இதிலலாம் அதுமாதிரிலாம் இல்லை. வழக்கம் போல் தான் ஃப்ரீ ஃபயரில் வந்து டோரெல்லாம் இருக்காது, வீட்டுக்கு ஜன்னலெல்லாம் மூட மாட்டாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ இல்லை பிடிச்சிருந்தாலோ லைக் கொடுங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கலனா யூஸ்ஃபுல்லாக இல்லைனா ஏன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுவேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதுவும் ப்ரெஸ் பண்ணிவிட்டுங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், நீங்களும் எல்லா வீடியோவும் மறக்காமல் பார்க்கலாம். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. கீப் ஷைனிங் அண்ட் கீப் ராக்கிங். பாய்.